சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். பிளவ வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மாத தொடக்கத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை நீச்சம் பெற்றிருந்தவர் இப்பொழுது பலம் பெறுகிறார். எனவே இல்லத்தில் சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும். வருமானம் உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன், 7-10க்கு அதிபதியான புதன், 6-11க்கு அதிபதியான சுக்கிரன், அஷ்டமாதிபதி சந்திரனும் இணைந்திருக்கின்றார். 7.5 சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே குடும்பத்தில் சுப காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்வீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாயின் பார்வை சனி மீது பதிகின்றது. பொதுவாக செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை நல்லது என்று கூற முடியாது. அதிலும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு தன சகாயஸ்தானாதிபதியான சனியை பஞ்சம விரயாதிபதி செவ்வாய் பார்ப்பதால் விரயங்கள் சற்று அதிகரிக்கும். கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம். தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். கடன் சுமை சற்று கூடுதலாக இருக்கும். ஏப்ரல் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகமாக இருக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் மறைவிடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். மே 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அங்குள்ள புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் கிடைக்கும். வெகு நாட்களாக முயற்சி செய்தும் நடைபெறாத காரியம் இப்பொழுது நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம். அரசு உத்தியோகத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கைகூடி வரலாம். மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மே 12ஆம் தேதி முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். எதையும் உடனடியாக செய்ய முடியாது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சூரியன் மேஷத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இந்த மாதத்தில் முழுமையான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சகோதரன் சகோதரிகளுடன் இருந்த உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சமூக வட்டத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் செயல்பாடு திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படுவதாகவே இருக்கும்.
பல வகையிலும் நீங்கள் முன்னேற்றம் பெறுவீர்கள். திருமண முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண பாக்கியம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சூரியன் 5 இடத்தில் இருப்பதால் அரசாங்க வேலைக்கான போட்டி தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். செவ்வாய் பகவான் 7 இடத்தில் இருப்பதால் வீடு மனை வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் சூடு பிடிக்கும். திருமணம் சுப காரியங்கள் கைகூடி வரலாம். பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3 இடத்தில் இருப்பதால் வீடு மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறும். அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் சூழ்நிலை உருவாகலாம். சுக்கரன் 5 இடத்தில் இருப்பதால் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதத்தை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சில சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. சனி பகவான் 2 இடத்தில் இருப்பதால் உங்கள் பேச்சில் நிதானத்துடன் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு சில தடைகள் உருவாகலாம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சற்று குறையலாம். கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு 12 இடத்தில் இருப்பதால் செலவுகள் சற்று அதிகரிக்கும். அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பெண்களுக்கு இந்த சித்திரை மாதம் 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது அவசியம். சுப விரயங்கள் சற்று அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரலாம். தாய் வழி ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் சலுகைகளும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்வார்கள். 22, 23, 24, 27, 28, May 4, 5, 8, 9 ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தேதிகளாக இருக்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கலாம். பரிகாரம் இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபமும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபமும் ஏற்றி வாருங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு சிதறகாய் உடைத்து வழிபட்டு வாருங்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து வருவது நல்லது. காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நன்மை தீமை என இரண்டும் சம பலன்களாகவே உங்களுக்கு கிடைக்கும் மாதமாக இருக்கும்.